ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்வின் சேனல். நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களை எல்லாம் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்னு வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை பார்ப்போம். இறைச்சி பொரிச்செடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து கேரட், பீன்ஸ், தக்காளி, கறிமிளகாய், லீவ்ஸ், வெங்காயம், கறிவேப்பிலை, ரம்பை, அதோட ஃப்ரைட் ரைஸுக்குரிய மசாலா, அடுத்தது கரம் மசாலா, அடுத்தது கட்டர் தூள், அடுத்தது மிளகு தூள், சோயா சோஸ், சில்லி பேஸ்ட், அடுத்தது இஞ்சி, உள்ளி, சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்தது தேவையான அளவுக்கு முட்டை, அடுத்தது ரைஸை வந்து நாம் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ வாங்க எப்படி இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான ஆயில சேர்த்து கொள்ளுங்க. நான் வெஜிடபிள் ஆயில சேர்க்கிறேன். அடுத்ததா தேவையான அளவு வெங்காயத்தை சேருங்க. பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கேரட்டை அதோட ஆட் பண்ணுங்க. அடுத்ததா பீன்ஸ், தக்காளி, கறிமிளகாய், அடுத்ததா லீவ்ஸ். அதோட சேர்த்து தேவையான அளவு உப்பையும் இதோட ஆட் பண்ணி கொள்ளுங்க. பிறகு எல்லாத்தையும் நாம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நல்லா பொன்னிறமா வரும் வரைக்கும் இதை நீங்க ஃப்ரை பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததா தேவையான அளவு இஞ்சி, உள்ளி, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அதோடு சேர்த்து ஏலம், கராம்பு சேர்த்து நான் இதோட பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து கொள்ளுங்க. அடுத்ததா மிளகு தூள், அதையும் சேருங்க. பிறகு கரம் மசாலா, கரம் மசாலாவையும் இதோட ஆட் பண்ணுங்க. அடுத்ததா கட்டர் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணி விட்டுட்டு இனி இதெல்லாத்தையும் சேர்த்து நாம ஃப்ரை பண்ணுவோம். அடுத்ததா இந்த கிரேவிக்குள்ள நாம சிக்கன், பொரிச்ச சிக்கனு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் இதுக்குள்ள சேர்க்கிறோம். சேர்த்து இது எல்லாத்தையும் இப்போ ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டா சரி. அடுத்ததா முட்டையை நாம இதோட சேர்த்து ஃப்ரை பண்ண போறோம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர், அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டு இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நாம ஃப்ரை பண்ண போறோம். இப்ப எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் நாம சேர்த்து ஒரு காயத மிக்ஸ் பண்ணி விடுவோம். நாம ரைஸ இதோட ஆட் பண்ணுவோம். ரைஸ ஆட் பண்ணிட்டு அடுத்ததா ஃப்ரைட் ரைஸ் மசாலா நான் இதோட சேர்த்து ஆட் பண்ண போறேன். சோயா சோஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டீங்கன்னா ஓகே, உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்க அதை ஆட் பண்ணலாம். அடுத்ததா நான் சில்லி பேஸ்ட் இட போறேன். கறிவேப்பிலையும் கொஞ்சத்தை ஆட் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நாம ஃப்ரை ஃப்ரை செய்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம்.
உங்களுக்கு எங்களுடைய இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம என்எஸ்பின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு எங்களுடைய இந்த டிஷ்ஷு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாகும். நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உண்மையிலே இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே வந்து இதுக்கு அளவாக இருக்குது, ஸ்பைஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.